மம்மிஸ் கிச்சன் எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இன்னைக்கு கொழக்கட்டை செஞ்சிருக்கோம். அது எப்படி செஞ்சேன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். கொழக்கட்டை பண்ணுறதுக்கு பச்சை அரிசி 4 மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன். இப்போ இது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்செடுக்கலாம். இது அரைச்சிட்டு வரேன். இப்போ இந்த கடாயில் போட்டுடுறேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதுவும் அரைச்சிட்டு வரேன். இது இப்போ ஸ்டவ்வில் வச்சு நம்ம கலரி விட்டு நல்லா கலரி விட்டு எடுக்கலாம். இப்போ ஸ்டவ் அடுப்பில் வச்சுருக்கேன். நம்ம நல்லா கலரி விட்டுடலாம். இது அடி பிடிக்காமல் நல்லா இளக்கி விட்டு நம்ம இதை தண்ணியெல்லாம் சுண்ட வச்சு எடுக்கலாம். இளக்கிட்டே இருக்கணும். ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் போட்டுடலாம். இப்படியே அடி பிடிக்காம நம்ம பண்ணி எடுக்கலாம். இந்த நேரம் நம்ம அடுப்பில் இருந்து ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் ஆற விட்டு கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கை போடுற அளவில் சூடாயிடுச்சு. ஒரு 300 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். அதெல்லாம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி போட்டு நம்ம பூர்ணம் பண்ணுறதுக்கு உருக வைக்கலாம். 1/2 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சு வெல்லம் மெல்ட் ஆக வச்சு தேங்காய் போடலாம். இப்போ ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். இது மெல்ட் ஆகட்டும். வெல்லம் மெல்ட் ஆயிடுச்சு. மெல்ட் ஆனால் போதும். இப்போ நம்ம தேங்காய் போட்டுடலாம். எள்ளு கருப்பு எள்ளு போட்டுடலாம். நல்லா அந்த வெள்ள தண்ணி எல்லாம் நல்லா வத்திட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். ஒரு முள் சால்ட் போட்டுடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி கூட போட்டிருக்கேன். இப்போ நல்லா வெள்ளை எல்லாம் நல்லா தூண்டி வந்துடுச்சு. ரொம்ப ஆகினா அது வந்து டைட் ஆகிடும். இந்த மாதிரி இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ தான் நம்ம மாவு பிசைஞ்சு அந்த பூர்ணம் இது உருண்டை பிடிச்சி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இதிலிருந்து ஒரு சின்னதாக ஒரு உருளை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கையிலேயே வச்சு ரவுண்டு பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன்
இந்த பூர்ணம், இந்த வெள்ளம், தேங்காய், எள்ளு, இந்த மாதிரி பண்ணலாம். ஒரு உருளை எடுத்து நல்லா கையில் வச்சு நம்ம நல்லா பருத்தி எடுத்துக்கலாம். இந்த இப்போ பட்டர் பேப்பரில் வச்சு நான் பருத்தி எடுக்கிறேன். இப்போ இது நடுவில் ஒரு ஸ்பூன் பூர்ணம் வைக்கலாம். இப்போ இது இப்படி நம்ம மடிச்சு எடுத்துடலாம். பண்ணிட்டு நம்ம இந்த சைடு கொஞ்சமா மடிக்கலாம். இது போல எல்லாத்தையும் செஞ்சுட்டு காட்டுறேன். இப்போ பட்டர் பேப்பர் எடுத்து வச்சிருக்கேன், அதில் தான் நான் இப்போ செய்கிறேன். கையில் செய்யறதும் இது இதுவும் வித்தியாசமாக இருக்கும் பாருங்க. இது வந்து நம்ம இப்படி மடக்கலாம். இந்த மாதிரி மடக்கிட்டு நம்ம சைடு வந்து அப்படியே மடிச்சு விட்டுடலாம். இதோ இது போல எல்லாமே செய்யலாம். இப்போ நம்ம அச்சில் பண்ணலாம். இப்போ அச்சில் போடும்போது இந்த சின்னதாக எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டு சின்னதாக எடுத்துக்கலாம். ரெண்டுமே சின்னதாக, அந்த ஒரு கொழக்கட்டை மாவு வந்து நம்ம ரெண்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு இதுவாக பருத்திட்டு நம்ம நடுவில் ஒரு ஸ்பூன் வச்சு மாவு வச்சுட்டு பூர்ணம் வச்சுட்டு நம்ம இதை அப்படியே மூடிட்டு இது எக்ஸ்ட்ரா வர மாவெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நம்ம வந்து இப்படி மூடிக்கணும். அது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு வச்சு மூடிடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி இது ஆயில் தடவி இருக்கேன். இதில் வந்து ஸ்டீமரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டீமரில் வச்சுருக்கேன், நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் மாட்டிடலாம்.